சரவணன் மீனாட்சி சீரியல்ல வேட்டேனா நடித்த அனைவருக்கும் பரிச்சயமானவர் தான் கவின். அந்த சீரியல் ஒளிபரப்பாகி வந்த சமயத்துல இவரை வேட்டேன் என்று சொன்னாதான் அனைவருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரீச் ஆகியிருந்தது கவினின் வேட்டேன் என்ற கேரக்டர். இதனை அடுத்து சினிமாவில் என்ட்ரி கொடுத்த கவின் நட்புனா என்னன்னு தெரியுமா என்கிற படத்தின் மூலம் ஹீரோவாகியிருக்காரு. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையதுனால இயக்குனர் நெல்சனிடம் உதவி இயக்குனராக சேர்ந்த கவின் அவர் இயக்கிய கோலமாவு கோகிலா டாக்டர் போன்ற படங்கள்ல உதவி இயக்குனராக பணியாற்றிருக்காரு. பின்னர் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக இருந்த கவின் அந்த நிகழ்ச்சி மூலம் பாப்புலர் ஆகியிருக்காரு. அதுல டைட்டில் வின்னர் ஆகும் அளவுக்கு தகுதியுடன் இருந்த கவின் ₹5 லட்சம் பணம் பெட்டியுடன் பாதிலே வெளியேறி ஏமாற்றமும் அளித்துள்ளார். பிக் பாஸ் டைட்டில வெல்லும் வாய்ப்பு நழுவ விட்டாலும் அந்த நிகழ்ச்சி மூலம் கவினுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னே நம்ம சொல்லலாம். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் தமிழ் சினிமாவில கவினுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின. அந்த வகையில கடந்த 2021 அவர் நடிப்பில் வெளிவந்த லிப்ட் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னே நம்ம சொல்லலாம். இதனை அடுத்து புதுமுக இயக்குனர் கணேஷ் பாபு இயக்கத்துல டாடா என்கிற படத்தில் நடித்தார் கவின். கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மாபெரும் வசூலை குவிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுனே நம்ம சொல்லலாம். டாடா படத்தின் வெற்றி மூலம் கவினின் மார்க்கெட்டும் கோலிவுட்டில் எகிரி உள்ளது. இந்த நிலையில நடிகர் கவினுக்கு நேற்று திருமணம் நடைபெற்றுள்ளது. அவர் தனது நீண்ட நாள் காதலியான மோனிகா டேவிட் என்பவரை கரம் பிடித்துள்ளார். கவின் மோனிகா டேவிட் தம்பதியின் திருமணம் சென்னையில் உள்ள பார்க் ஹயாத் ஹோட்டல்ல வைத்து பிரம்மாண்டமா நடைபெற்றுச்சு. கவின் மோனிகா ஜோடியை நடிகர் புகழ் இயக்குநர்கள் விக்னேஷ் சிவன் நெல்சன் உள்பட ஏராளமான திரையுலக பிரபலங்கள் நேரில் சென்று வாழ்த்தியுள்ளனர். கவின் மோனிகா டேவிட் ஜோடியின் திருமண புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.